Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு புது வீடியோ. டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. இது ஒரு புது ரெசிபி. இதுக்கு அப்புறம் எங்க அம்மா டீடைல்ஸ் சொல்ல போறாங்க. இது நாலு பேருக்கு தேவையான வெங்காயம். உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு போட்டுக்கோங்க. நான் இவ்வளவு போட்ற குவாண்டிட்டி. இது வந்து பூண்டு அது தேவையான. இது ஒரு அரை முடிக்கு மேல ஒரு தேங்காய் ஒரு பச்சை மிளகாய் ஒரு பிஞ்சு இஞ்சி இது மசாலா மிக்ஸி போட்டுக்கணும். அடுத்து இது வந்து உள்ளக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆனியன் கொஞ்சம் தேங்காய் கொத்தமல்லி அப்புறமா கொஞ்சம் இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் பூண்டு இது மசாலா பண்ணிவிட்டு இது ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்கு சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி கொத்தமல்லி பச்சை மிளகாய் பூண்டு அப்புறமா தேங்காய் தேங்காய் இதுக்கு எப்பவுமே கம்மியாக போட்டால் தான் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நிறைய போட்டால் தேங்காய் போட்ட மாதிரி தெரியக்கூடாது அதனால நான் கம்மியாக போட்டேன். அப்புறமா இது வந்து கீ ரைஸ்க்கு தேவையான தேங்காய் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா ஒரு ஒன்றரை முடி போட்டால் போதும் அது என்னோடய அளவு உங்களுக்கு தேவைப்பட்டால் ஜாஸ்தி வேணும்னா போட்டுக்கலாம். இதில் ஒரு பிஞ்சு இஞ்சி அப்போ காமிச்சு இல்லைங்களா ஒரு பச்சை மிளகாய் ஜாஸ்தி வேண்டாம். இப்போ இது மிக்சி போட்டுட்டு வரும் கேஜி உள்ள கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா நாலு பேருக்கு தேவையான அரிசி இப்போ இதை ஊற போட போகிறேன். நம்ம இது தாளிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இது ஊற வச்சா போதும். தேங்காய் பாலும் கீ ரைஸ்க்கு இது தேங்காய் பாலும் கீ ரைஸ்க்கு தேவையானது இதில் நீங்கள் கொஞ்சம் சுத்தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா வரும். உங்களுக்கு பால் எடுத்து வச்சுக்கிறேன் கிளாஸ் தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன் அப்படியே ஃபில்டர் பண்ணிவிட்டு சரி இப்போ நம்ம தாளிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றுறேங்க. இது இப்போ கீ ரைஸ்க்கு தேவையானது ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் கிராம்பு பட்டை கொஞ்சம் அனாசிப்பூ இது கொஞ்சோண்டு ட்ரை மெந்தியா லீஃப் இது இப்போ பவுடர் ஆட் பண்ணுறேன். இது பண்ணி இப்போ இதுக்கு வெங்காயம் ஆட் பண்ணுறேன் நான். இது கூடவே பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டாணி இல்லை பட்டாணி கூட போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டாணி இன்னைக்கு எனக்கு கிடைக்கல. இது இப்போ வதங்கிட்டோம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு கலக்கிட்டு எப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு இப்போது பட்டை கொஞ்சம் போடலாம். அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் போடுறேன். ஸ்டவ் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்புறம் அது கூடவே கருவேப்பிலை போடணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெங்காயம் வதக்கணும். அதுக்குள்ள நம்ம இது பார்க்கலாம். இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறமா தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுவிட்டு கொதி ஒரு கொதி வந்தப்போ அரிசி போடணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போது தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். அது வந்து ஆனியன் ஃப்ரை ஆகிடுச்சு கோல்டன் ஃப்ரை. இப்போது ஒரு கப்பு ரைஸ்க்கு ஒன்றரை கப்பு தேங்காய் பால் அது உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையானாலும் உப்பு இப்போ நீங்கள் கொஞ்சம் ஃப்ளேம் ஆயில் வச்சுக்கணும். இந்த இந்த இதுக்கு கொதி வர வரைக்கும் ஃப்ளேம் ஆயில் வச்சுட்டு அரிசி போட்டவுடனே கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கலாம்.
இது வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகும் இப்போ தக்காளி போடுறேன் நான் தக்காளி இப்படி தான் இந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த நறுக்கி போனதோடு இந்த மாதிரி மெத்தடில் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும் அதுக்குள்ளே மட்டும் இப்போ கொதி வந்திருக்கு இப்போ நான் ரைஸ் ஆட் பண்ணுறேன் இப்போ இது ரைஸ் ஆட் பண்ணிட்டேன் இப்போ மூடி போட்டுட்டு கொஞ்சம் ஸ்லிம் வச்சுடும் ஒரு கொதி வந்ததை ஸ்லிம் பண்ணணும் இப்போ அடுத்தது நான் இப்போ ருப்பி வச்ச மசாலா இதுக்கு போடப்போம் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா அது ருப்பி வச்ச மசாலா இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன் அது கூட சால்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் நான் இது வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறேன் சாம்பார் பொடி இது ஒரு வீடியோ செப்பரேட்டாக போடுறேன் உங்களுக்கு இதில் தான் நான் இது குக் பண்ணுவேன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் உங்களுக்கு காரத் தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த குவான்டிட்டியில் போட்டிருக்கேன் இதில் எல்லாமே ஆட் ஆகிருக்கு ஆல்ரெடி அந்த வீடியோ உங்களுக்கு செப்பரேட்டாக நான் போடுறேன் இப்போ நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோம் இது ரெடி ஆகிட்டு இருக்குங்க இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகும் இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும் அது க்ளோஸ் பண்ணிட்டு வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் ரெடி ஆகி வந்துச்சு இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகும் ஸ்லிம்மில் போட்டுருங்க இது வந்து இப்போ குக் ஆகிட்டுருக்கு ஃபினிஷ் ஃபைனல் ஸ்டேஜ் இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணலாம் ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டு கொத்தமல்லி ஃப்ளேவர் இப்போ இதுக்கு தேவையான கீரேஸ்க்கு தேவையான நெய் நெய் கொஞ்சம் காஞ்சதும் கேஷு ஆட் பண்ணுவோம் முந்திரி ஆட் பண்ணுவோம் இது கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது இதில் ஆட் பண்ணுவோம் ரெடி சுட சுட கீ ரைஸ் ரெடி உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி என்ஜாய்